ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேஃபா இருக்கீங்களா நான் இங்க சேஃபா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா டாப் 5 எக்லேயர் ஃபிஷஸ் ஃபார் பிகினர் இப்போ யாரா இருந்தாலும் இப்போ பிகினரா வந்து ஒரு ஃபிஷ்ஷை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க இந்த ஒரு அஞ்சு ஃபிஷ்ஷை வந்து நீங்க ஈஸியா வந்து ப்ரீட் பண்ணலாம் ஃப்ரைஸா வந்து ஈஸியா கொண்டு வரலாம் இது எந்த பேஸ்ல வந்து நான் கொடுத்துருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா அதோட ப்ரீடிங் மெத்தடு கேரு ஃப்ரைஸை வந்து எந்த விதத்துல வந்து ஈஸியா வளர்த்து கொண்டு வரலாம் இதன் மூலமா தான் வந்து டாப் ஃபைவ் ரேங்கிங் வந்து நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கீழே நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் டாப் ஃபைவ்ல இருக்க ஃபிஷ் கான்விக் சிக்லேட் இது கான்விக் சிக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃபிஷ்ஷு இதை கேர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தென் இதோட ப்ரீடிங் செட்டப் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இதை ப்ரீட் பண்ணி ஃப்ரைஸை வந்து நம்ம எடுக்கலாம் இது ஒன்ஸ் வந்து எக்லே பண்ணிச்சுன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 ஃப்ரைஸ் கிட்ட நம்ம பார்க்கலாம் ப்ரீடிங் செட்டப் என்னமோ ஈஸி தான் பட் இதோட ப்ரைஸ் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா 1 month கிட்ட ஆகும் அதுக்கு நம்ம வந்து லைவ் ஃபுட்ஸாக வந்து ஃபீட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு இந்த கான்விக் சிக்லேட்டில் வந்து ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து ஹெட் பாப்பிங் வந்து இருக்கும் ஃபீமேலுக்கு வந்து எந்த கில்ஸ் பகுதியில் எல்லோ கலரில் மார்க்கிங் வந்து இருக்கும் இதன் மூலமாக இதோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் தென் இதோட ப்ரீடிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைடிங் ஸ்பாட் வந்து வைக்கணும் இது ஏன் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேல் வந்து ஃபீமேல் அடிக்கும்போது அது போய் ஹைட் ஆகிறதுக்கு தான் இந்த ஹைடிங் ஸ்பாட் வந்து நம்ம வைக்கிறோம் இது எக்லே பண்ணிச்சுன்னா 15 days வரைக்கும் நம்ம ஃப்ரைக்கு வந்து எந்த வித கேரை வந்து எடுத்துக்கிட்டாவில் இது ஒரு நல்ல ஒரு பேரண்டியல் கேரு ஓகே இப்போ நம்ம கான்விக் சிக்லேட்டோட எக்ஸாம் வந்து பார்க்கலாம் இது எக்லே செகண்ட் டே வந்து எக்ஸாம் வந்து ஆட்ஸ் ஆகி மூமெண்ட்டில் இருக்க ஒரு கிளிப்பிங் தான் இது இந்த கான்விக் சிக்லேட்டோட ப்ரீடிங் கேர் ஃப்ரை கேர் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் அந்த லிங்க்கையும் வந்து கீழே டிஸ்கஷனில் வந்து தரேன் மறக்காமல் பாருங்கள் இப்போ ஃபோர்த்து பிளேஸ் ஃபிஷ்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஃபிஷ் இந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷோட கேர் கொஞ்சம் கஷ்டம் பட் இதோட ப்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இதோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து ஹெட் போர்ஷனில் வந்து லைட்டாக பாப்பா இருக்கும் ஃபீமேலுக்கு வந்து அந்த மாதிரி ஹெட் பாப்பிங் வந்து இருக்காது அதோட ஆனஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் வந்து மேலுக்கு இருக்கும் ஃபீமேலுக்கு வந்து யூ ஷேப்பில் வந்து அந்த பாயிண்ட் வந்து இருக்கும் அந்த ஆனஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்லே பண்ணும்போது தான் ஃபீமேலுக்கு வந்து தெரியும் இதன் மூலமாக வந்து நம்ம ப்ரீடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதோட ப்ரீடிங் செட்டப் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம சேனலில் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுவோம் மறக்காமல் அந்த வீடியோ வந்து பாருங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த ஃபிஷ்ஷோட கேர் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ப்ரீவியஸ் வீக்கில் வந்து போட்டிருப்பேன் அதையும் போய் பாருங்கள் மறக்காமல் இப்போ நம்ம வீட்டில் ப்ரீடான ஏஞ்சல் ஃபிஷ்ஷோட எக் வியூவை தான் வந்து நம்ம அந்த எக்ஸை வந்து லீஃபில் எப்படி வச்சுருக்கா அப்படின்னு நீங்களே வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸை வந்து அந்த லீஃப் ஃபுல்லாக வந்து இருக்குது தென் ஃபீமேல் வந்து எக்லே பண்ணும்போது மேல் வந்து ஃபெர்டைல் பண்ணுது அதனால தான் வந்து இது ரொம்ப ப்ரீடிங் செட் வந்து ரொம்ப சிம்பிள் அப்படின்றதுனால தான் இது அவங்களுக்கு டாப் 4 வந்து கொடுத்துருக்கேன் இப்போ டாப் 3 இருக்க ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரான் இது இப்போ நம்ம வீட்டை தவிர்க்க முடியாத ஒரு மீன் வகையை சார்ந்ததுன்னா இந்த ஃப்ளோரான் தான் இது ஏன் அப்படி இவ்வளோ ஒரு இடத்த குச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் இதோட பாடி ஷேப் ப்ளஸ் இதோட ஆக்டிவிட்டி இந்த ரெண்டும் தான் இந்த ஃப்ளோரான் ஃபிஷ் நம்மளை ரொம்ப ஈர்க்க காரணமாக இருக்குது இது ஃப்ளோரான்ஸ்லேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது அதை நம்ம சேனல்லையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் மறக்காமல் அதில் லிங்க்கையும் கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் ஓகே இந்த ஃபிஷ்ஷோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து இப்போ பார்க்கலாம் மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹெட் பாப்பிங் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் பால் மாதிரி இருக்கும் ஃபீக்கு வந்து ஒரு ஃபியூ வெரைட்டிஸில் மட்டும்தான் வந்து ஹெட் பாப்பிங் வந்து இருக்கும் இதன் மூலம் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து கண்டுபிடிக்கலாம் தென் அதோட ஆனஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வி ஷேப்பில் இருக்கும் ஃபீமேலுக்கு வந்து யூ ஷேப்பில் இருக்கும் இதுவும் ஒரு சில மெத்தட் தென் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட டோசல் ஃபின் 1 வந்து பிளாக் ஸ்பாட் இருக்கும் இதன் மூலமாக இதோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனை வந்து பண்ணிடலாம் ஓகே இதோட எக்ஸ் வியூ யூ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து எக்ஸாக வந்து அன்ஃபர்டைல் ஆகியிருக்கு இதோட ப்ரீடிங் கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் இதை வந்து டாப் 3 வந்து கொடுத்துருக்கேன் இப்போ டாப் 2 இருக்க ஃபிஷ்ஷன் பார்த்தீங்கன்னா ஜீப்ரா டேனியோஸ் இந்த ஜீப்ரா டேனியோஸ் வந்து ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ்ஷு நீங்கள் ஒரு 6 to 8 ஃபிஷ்ஷர்ஸ்கிட்ட ஒரு டேங்கில் விட்டால் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் இது ஒரு பிளான்டேஷன் டேங்க்குக்கு வந்து சூட்டபுளான ஒரு ஃபிஷ்ஷு ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து இருக்கும் இதோட ப்ரீடிங் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டேங்க் நம்ம செப்பரேட் பண்ணி கொடுத்துலாம் இதில் லைவ் பேன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு தென் இது ஒரு எக்லேயர்ஸ் அப்படின்றதுனால
மற்ற ஒரு ஃபிஷ்ஷு மாதிரி இது வந்து எக்ஸாம் வந்து கேராது. இது தன் எக்கையும் வந்து சாப்பிடும் தன்மை கூட தான் இருக்குது. தென் இதை எக்ஸாம் வந்து அப்படியே சிதற விடும். அதனால தான் வந்து இதோட ப்ரீடிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பிகினர்ஸ்க்கு. தென் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளேஃபுல்லான ஒரு ஃபிஷ்ஷு தான். அதனால தான் இதை வந்து நம்ம டாப் டூவில் வந்து கொடுத்துருக்கோம். இதோட வீடியோவும் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அப்டேட் பண்ணுவேன். அதோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதுனால இந்த வீடியோ நம்ம வந்து பண்ணுறோம். ஓகே, அந்த வீடியோவை வந்து மறக்காமல் செக் பண்ணுங்கள். தென் இந்த ஜீப்ரா டேனியல்ஸோட கேர் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் வந்து இல்லை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே, இதோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து இப்போ பார்க்கலாம். ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு வந்து அவட உடம்பு வந்து ரொம்ப மெலிசாக வந்து இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து ரொம்ப பல்ஜியாக இருக்கும். இதன் மூலமாக அதோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது கொஞ்சம் கஷ்டமான ப்ரீடிங், அதனால தான் இது டாப் டூவில் கொடுத்துருக்கேன். இப்போ டாப் ஒனில் இருக்க ஃபிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்டா. இந்த பீட்டா வந்து நம்ம சின்ன வயசில் வந்து எல்லோரும் ஃபைட் ஃபைட்டர் தான் சொல்லியிருப்போம். அதுவும் குறிப்பாக இந்த ஃபீமேல் ஃபைட்டர் தான் வந்து நம்ம நிறைய பேர் வளர்த்துருப்போம். அப்போ ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் எதுவுமே தெரியாததுனால தினம் ஃபீமேலை வந்து நம்ம ஃபைட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து மல்டி கலரில் இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்கும். இது டைல் தான் வந்து நம்ம ரொம்ப ரசிக்கிறதுக்கு காரணமாக வந்து இருக்குது. இதோட கேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ப்ளஸ் ப்ரீடிங்கும் வந்து ரொம்ப சிம்பிள். ஆனால் இதோட ஃப்ரை கேர் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பிகினர்ஸ்க்கு. அது ஏன்னு பார்த்திங்கன்னா இது கரெக்டான ஒரு கேர் எடுத்தால் மட்டும்தான் ஃப்ரைஸை வந்து நம்ம வளர்த்து எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்கான வீடியோ வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும். தென் பீட்டா ப்ரீடிங்கோட லிங்க்கையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். பீட்டா ஃப்ரையை வந்து பிகினர்ஸும் வந்து நல்லா வளர்த்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பீட்டா ஃப்ரை கேர் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்ல அவங்க மெத்தடை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அதனால தான் இதை வந்து டாப் ஒனில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து டாப் ஃபைவ் ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் கொடுத்த ரேட்டிங்கும் வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஃபிஷ்ஷில் வந்து யாராவது டவுட்ஸ் இருந்தாலோ வேறு எதனா டவுட்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தென் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். அன்டில் தென் எல்லாரும் சேஃபாக இருங்க.